ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூவியை பார்க்குறோம். 120 ருபீஸ் கொடுத்து ஒரு தேட்டரில் ஒரு மூவியை பார்க்குறோம். மூவி பார்த்து முடிச்சோன்னா 120, நாங்கள் 150 கூட நான் அந்த மூவிக்காக சார்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கணும். அந்த ஃபீல் கிடச்சதில் ஒரு படம் ஹிட்னு நான் சொல்லுவேன். அந்த ஃபீல் எனக்கு இந்த 83 மூவியில் கிடச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட் எடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிங்க. சினிமோட்டோகிராஃபியை பற்றி பேசியாகணும். இது ஆக்சுவலாக அந்த மூவி வந்து ஒரு தேட்டர்லேருந்து பார்க்குற ஃபீலே கிடைக்காது, ஸ்டேடியத்துலேருந்து ஒரு மேட்ச் பார்க்குற ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ தட் அவ்வளோ விஷுவலைஸாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இந்த இதுக்கு வந்து நான் 5 out of 5 கொடுப்பேன் இவங்களோட சினிமோட்டோகிராஃபிக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான ஒர்க் பார்த்திங்கன்னா எடிட் தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் கட்டையும் போடுவாங்க, அதோட சைமன் டெனியஸாக நம்மளோட ரன்வீர் சிங் நடித்த கட்டையும் போடுவாங்க. அதாவது மேக்கிங் ப்ளஸ் ஒரிஜினல் கபில் தேவ் ரன்வீர் சிங், அந்த எடிட்லாம் சூப்பர்பாகவே இருக்கும். ஸோ தட் பக்காவான எடிட்டிங்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூசிக் ஒர்க். ஆக்சுவலாக மியூசிக் கம்போஸ் பண்ணது வேறு ஒருத்தர், பிஜிஎம் பண்ணது வேறு ஒருத்தர். ஸோ தட் ரெண்டு பேருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக டப்டுனால தமிழில் ஒன்றுமே நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்காதுன்னா நினைக்கவே நினைக்காது. ஏன் சூப்பராகவே எனக்கு கிடச்சதுன்னு சொல்வேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷனுங்க. ஆக்சுவலாக நம்ம 2021 இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆக்சுவலாக 1983 அப்படியே நம்மளை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிற பவர் ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரக்டர் கேப்டன் ஆஃப் ஷிஃப், இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. பஜ்ரங்கி பைஜான் பார்த்தவங்களுக்கு இவர் யார், இவர் எவ்வளோ கெத்துன்னு தெரியும். ஸோ தட் இந்த படம் வந்து இந்த 2021 பெஸ்ட் மூவின்னு நான் அடித்து சொல்லுவேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மூவி வந்து 3D தாங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. 3D பற்றி ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். சில சில விஷுவல்ஸ்லாம் நல்லாவே 3D ஒர்க் அவுட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ தட் 3D டீம் பார்ட்டுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டப்பிங். ஆக்சுவலாக தமிழ் டப்பில் பார்த்தேன், தமிழ் டப் எப்படிடா இருக்குன்னு கேட்பீங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகாத தமிழ் டப் தான். ஆக்சுவலாக ஜீவா வாய்ஸ் நம்மளுக்கு பார்க்கறது தொட்டு அவரோடலாம் செட் ஆகும். சில செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு பர்சனலாக. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மூவி வந்து ஒரு கானஸ்தான பயப்புக்குன்னு தாங்க சொல்லுவேன். நீங்கள் ஒரு எம்எஸ் தோனிலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த லெவலுக்கு ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும்னே நான் சொல்லுவேன். இந்த டேரக்டர் டீமோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமோ எந்த டீமுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு 100% ட்ரூவான பயோபிக்குன்னு நான் சொல்லுவேன். ஓவரால் அந்த மூவியை பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், எங்கள் சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் பார்க்கலன்னா இழப்பு உங்களுக்கு நல்லவுக்கு நான் சொல்வேன். இந்த மூவிக்கு நாங்கள் தர ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 out of 5 மஸ்ட்டு வாட்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள்.